மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தூள் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் பஜ்ஜி மாவு வச்சிருக்கேன் 1/2 முடி தேங்காய் வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதோட எல்லாத்தையும் போட்டு பரட்டிப்போம் இதில் கொஞ்சம் தயிரை ஊற்றிப்போம் ஒரு ஸ்பூன் அளவு தயிரை ஊற்றிட்டு இல்லை எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் எது வேணாலும் கொஞ்சம் புளிப்பாக ஊற்றிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கங்க தண்ணி வேண்டாம் மசாலா எல்லாம் பரட்டியாச்சு இதில் கத்திரிக்காய் போட்டு பரட்டிப்போம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டியாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம் கத்திரிக்காய் நல்லா பொரிச்சாச்சு எடுத்துருவோம் கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே சோம்பு கொஞ்சம் போட்டுருவோம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு நச்சு வச்ச பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுவோம் வெங்காயம் தக்காளி பழத்தையும் போட்டுவோம் 3 தக்காளி பழம் போட்டுப்படியா நசுனது ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கோம் இது பார்த்து திட்டமாக கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க ஏற்கனவே கத்திரிக்காய் அளவு உப்பு வேறு போட்டிருக்கோம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே தேங்காய் ஊற்றிடுவோம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு 1/2 முடி தேங்காய் இதில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிப்போம் இப்போ குழம்பு கொதிக்குது இப்போ இதை கத்திரிக்காய் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி நல்லா பாருங்கள் பஜ்ஜி பஜ்ஜியாக இருக்குது சிக்கன் ரோஸ்ட் மட்டும் இருக்குது பக்கடா குழம்பு எப்படி இருக்கும் அது மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி குழம்பு கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் பக்கடா
எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகாலட்சுமி சாய் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.